ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, ஒரு வாரமாக காணாமல் போயிட்டேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கு தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆல்ரெடி காத்துட்ருக்க உங்களை கடுப்பாக்க விரும்பல. அதனால் இன்னைக்கு படத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன மாதிரியான கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு கிளாசிக் மிஸ்ட்ரி ஹாரர் ட்ராமாவோட தான் வந்திருக்கேன். அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியும். 2006 ரிலீஸ் ஆன பயங்கர சஸ்பென்ஸாக போகக்கூடிய ஒரு சூப்பரான, கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு கதையோட தான் நான் வந்திருக்கேன். ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூலில் இந்த படத்துடைய ஹீரோயினை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த லைனை கேட்டுட்டு டே, இந்த மாதிரி நீ ஒரு 10-15 படம் போட்டிருக்கடா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இந்த படம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம உண்மையிலேயே வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்டிங் ஸ்கூல்ல நம்ம ஹீரோனை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா, அந்த ஸ்கூல்ல மர்மமான முறையில பசங்க காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, ராத்திரி பெட்ல படுத்து நிம்மதியா தூங்க போறவங்க காலையில் எழுந்து பார்க்கும் போது இப்படி இலையா மாறி போய் கிடக்குறாங்க. அந்த பசங்க படுத்துட்டு இருந்த பெட்ல வெறும் இலை சருகுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த பசங்க காணாம போயிடுறாங்க. இதுக்கு ஸ்கூல் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆன்சரையே கொடுக்க மாட்டாங்க, மூடி மறைக்க பாக்குறாங்க. அதை இந்த படத்துடைய ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த கதையில வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்களை வித்தியாசமான முறையில இதுவரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2006 ரிலீஸ் ஆன த வுட்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாம். இந்த கதையுடைய வெரி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவில் ஒரு ஃபேமிலி ஒரு கார்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அதுல தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஹெதரை காட்டுறாங்க. ஹெதரை பார்க்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது. இந்த டீனேஜ் டிராமா நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த டீனேஜ் டிராமா அப்படின்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாவும் மூர்க்கத்தனமாவும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எதிர்பார்த்த ஒரு பாசம் கிடைக்காததா தான் இருக்கும். அப்படி அம்மாவுடைய பாசம் சரியா கிடைக்காததுனால கொஞ்சம் முரட்டு பொண்ணா இருக்கிறவ தான் இந்த படத்துடைய ஹீரோயின் ஹெதர். இப்போ நம்ம ஹெதருக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு தான் இவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எஸ், காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூல். இது முழுக்க முழுக்க ஹெதருடைய அம்மாவுடைய பிளான் தான். ஏன் இப்படி ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போர்டிங் ஸ்கூல்ல வந்து நம்ம ஹெதரை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரீசெண்டா நம்ம ஹெதர் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அம்மா மேல இருந்த கோவத்துல வீட்டுக்கு வெளியில இருந்த மரத்தை எரிச்சு விட்டுருக்காங்க. சோ அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இப்படி காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூல கொண்டு வந்து விட்டுலாம் ஹெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெதருடைய அம்மா தான் முடிவு பண்ணிருக்காங்க. ஹெதருடைய அப்பா ஒரு வாயிலா பூச்சி, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பண்ணக்கூடியவர். சோ இப்படியாக நம்ம ஹெதர் அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர்டிங் ஸ்கூல கூட்டு வந்து விடுறாங்களா. ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூல் மாளிகை மாதிரி இருக்கு, காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல தான் வந்து இப்ப கார் நிக்க. அப்ப அங்க அந்த ஸ்கூலுடைய எச்சமான மிஸ்ஸஸ் ட்ரெவர்ஸ் வராங்க, வந்து வெல்கம் பண்ணி உள்ள கூட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹெதருடைய அம்மா ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்க, உங்க பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனாலே எச்எம் வந்து ஹெதர தனியா கூட்டு போயிட்டு இப்படி ஒரு சில பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுத்து இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணி உனக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, நம்ம ஹெதரும் அந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாக்குற. பார்த்தா ரொம்பவே வித்தியாசமான சிம்பிள்ஸ், இதுக்கு முன்னாடி அவ பாத்துக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட சிம்பிள்ஸ் தான் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹெதர் ஒன்னே இங்க ஸ்காலர்ஷிப்காக வரலையே. சோ அதனால கடுப்புல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ வந்து செலக்ட் பண்ணி கடைசியா அந்த பேப்பர்ல பின் போடுற. அப்படி பின் போடும் போது கையில குத்திக்கிட்டு அவருடைய ரத்தம் அந்த பேப்பர்ல பட்டுற. கொஞ்ச நேரத்துல எச்எம் கையில யூனிஃபார்ம் முடிய வராங்க. யூனிஃபார்ம் கையில கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் பேப்பரை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தவங்க முகத்துல அப்படி ஒரு ஷாக், அப்படியே ஒரு மாதிரி ஹெதரை பாக்குறாங்க. உனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க சொல்லிட, அவ்வளவுதான் நம்ம ஹெதருடைய மூஞ்சி வாடியே போயிடுது. பாவம், அவங்க அம்மா அவளை விட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்க போகும்போது அட்லீஸ்ட் ஏதாவது பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ஹெதர் எதிர்பார்க்கறா. ஆனா போகும்போது கூட அவங்க அம்மா ரொம்ப திமிரா, ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பேசாம கூட அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறமா ரொம்ப மனசு உடஞ்சு போன ஹெதர், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, இங்கிருந்து நான் தப்பிச்சா போக முடியும், இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் தான் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்க. அடுத்த சீனே டைனிங் ஹாலுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அங்க இவ்வளவு மாதிரியே ஏகப்பட்ட பசங்க, அவங்க பேரண்ட்ஸாலேயே கொண்டு வந்து விடப்பட்ட பசங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதுல ஒரு லேடி எல்லாருக்குமே பால் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வேற திட்டே இருக்காங்க. இதுக்கடையில போயிட்டு நம்ம ஹெதர் தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுரா. அப்ப அங்கதான் நம்ம ஹெதருக்கு முதல் ஃப்ரெண்டு கிடைக்கிற மார்சின்னு சொல்லிட்டு அவளையே பேசுறா. நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனால நம்ம ஹெதரும் பேச ஆரம்பிக்க. அப்ப அந்த இடத்துக்கு வழக்கம் போல ஒரு புல்லிங் கேங் வராங்க. அந்த கேங்குடைய தலைவி பேர் சமந்தா. புது பொண்ணுல அதனால ராகிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹெதரா சம முறைப்பா கெத்தா தான் பேசிட்டு இருக்கா. இதுல நம்ம ஹெதருக்கு வர ரெட் ஹேர்ன்றதுனால அதை வச்சு ரொம்ப கேவலமான ஒரு பட்ட பேரை வச்சு இவ கூப்பிடுறா. பட் இருந்தாலும் நம்ம ஹெதர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனையில உன்னெல்லாம் நான் பெருசா மதிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. போற போக்குல இந்த சமந்தா பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்சியுடைய பால் இப்படி தட்டி விட்டுட்டு போறா, இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து இந்த பாலை தட்டி விடுறதுதான் இவ வேலையாவே வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹெதருக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் பொறுமையாவே இருந்துட. அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது, பெட்ரூம்க்கு கொண்டு வந்து விடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹால்ல படுத்து தூங்கணும். பட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஹால்ல ஒரு பெட் காலியா இருக்கிறத நம்ம ஹெதர் நோட்டீஸ் பண்றா. பட் அதுக்கப்புறமா அவ தூங்க ஆரம்பிச்சிட. புது இடம்ன்றதுனால ராத்திரி முழுக்க நம்ம ஹெதருக்கு தூக்கமே வர மாட்டேது. புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கா, பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்குது. யாரோ அவ பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும், திடீர்னு காட்டுக்கு நடுவுல தலை தெரிக்க ஓடிட்டு இருக்க மாதிரியும், யாரோ ஒரு ஓரமா அழுதுட்டு இருக்க மாதிரியும் பயங்கர டிஸ்டர்பிங்கான ஒரு கனவு அவளுக்கு வர. துடிச்சு புடிச்சு எழுந்து இப்படி உட்காந்து பாக்குறா. பார்த்தா எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடைசி பெட்ல மட்டும் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இப்ப நம்ம
வெதர் பாக்குறா. அப்படியே பொறுமையா இப்ப கிட்ட போய் பார்த்தா உடம்பெல்லாம் ரத்தம் ஊத்திக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இதுல நம்ம ஹெதரை வேற பாத்துட்டு, இது என்னுடைய பெட், இதுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற. இப்ப அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இப்ப அவ கத்த. அப்ப சடனா இப்படி ஒரு பொண்ணு கையில ஒரு கோடாலிய வச்சுக்கிட்டு துண்டு துண்டா அந்த பொண்ணை வெட்டி போடுறா. அப்படி வெட்டின அந்த பொண்ணுடைய மூஞ்சி அப்படி கையில கோடாலியோடய இப்ப நமக்கு காட்டுறாங்க. அதோடவே மறுபடியும் துடிச்சு பிடிச்சி கனவுல இருந்து ஏந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா இதுவுமே கனவுதான். முதல் நாள் இப்படி ஒரு மோசமான கனவு, அதுவும் அந்த கனவுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆன ஹெதர் இப்ப அடுத்த நாள் காலையிலேயே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த லாஸ்ட் பெட் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டியை பார்த்து கேட்க. அப்ப ஆனா வேல்ஸ் அப்படின்ற ஒரு பேர் அடிபடுது. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இருந்தவதான். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் அவளுக்கு நடந்திருக்குது. கெமிஸ்ட்ரி ரூம்ல அவ கையே கட் பண்ணிக்கிட்டு அவ சாகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் அந்த பெட் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மார்சி சொல்லிக்கிட்டே இருக்க பெல் அடிச்சிடறாங்க. சோ எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்களா. அப்படி போகும்போது மார்சி நம்ம ஹெதரை பார்த்து ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. அவ சொன்ன வாய் முகூர்த்தமா என்னன்றது தெரியல. எங்க இருந்த நைஸ் டே, ஃபர்ஸ்ட் பீரியட் கூட டைமுக்கு போக விடாம இந்த சமந்தா ராக்கிங் ஆரம்பிச்சுரா போட்டு நம்ம ஆள பாத்ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணி அவகிட்ட அடி வாங்கி ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் குள்ள வந்தா அங்க இப்படி மூஞ்ச காட்டுவாங்களா மேக்ஸ் டீச்சர். நார்மலா ஸ்கூலுக்கு ஒரு மூணு நிமிஷம் லேட்டா வந்தா நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ள போய் உட்காந்துருவோம்ல, அந்த மாதிரி ஹெதர் போயிட்டு உட்காந்தா அதுக்கு இந்த கனகு டீச்சர் திட்டுறாங்க பாருங்க, புடிச்சு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, விட்டா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. இந்த ரொம்ப வயசானவங்க எல்லாம் கோவப்படுவாங்க தெரியுமா, அப்படி அவங்க பயங்கரமா கோவப்பட்டு வைப்ரேட் ஆகி போய் எச்எம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுற. எச்எம் ரூமுக்கு வந்த ஹெதர், அப்பா சாமி இந்த ஸ்கூலும் வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க, எனக்கு இந்த ஸ்கூல்லாம் செட் ஆகாது, எங்க அம்மா அப்பாக்கு நான் கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்க, போன் எடுத்து ஒரு மாதிரி திமிரா கொடுக்குறாங்க எச்எம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹெதர் போன் பண்ணி எனக்கு இங்க சுத்தமா செட் ஆகல, நாங்க வந்துடுறேன், நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, இதுக்கப்புறம் நான் நல்ல பொண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினா, அந்த பக்கம் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா, ஹே பார்ட்டி நடந்துட்டு இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாத போனவை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி போனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்களா. அவ்வளவுதான், ஹெதருக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. இதை பார்த்து எச்எம் வந்து கிளாஸுக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட மனசே உடஞ்சு போயிடற ஹெதர் அவங்க அம்மா அப்படி சொன்னதுனால. அதே சமயம் இவளுக்கு இங்க இருக்கவும் பிடிக்கலையா, அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹெதர் ஜூட்டு விட்டுறா, ஓடியே வாச்சு வீடு போய் சேர்ந்துருவோம், இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, காட்டு பகுதிக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட. பாவம், ஓடுறா ஓடுறா, எவ்வளவு தூரம் ஓடியும் மெயின் ரோட பார்க்கவே முடியல, ஒண்ணுமே புரியல இவளுக்கு. ஏன்னா வரும்போது பக்கத்துல தான் ரோடு இருந்தது, ஆனா நாலு பக்கமும் எவ்வளவு தூரம் ஓடி ரோடே பார்க்க முடியல. இப்ப ஒரு கட்டத்துல நம்ம ஹெதர் செம டயர்டாயி போயிடறா, தலைலாம் கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சு ஒரே ஹாலுசினேஷன் ஆயிடுது. இந்த ஒட்டுமொத்த காடுமே இவகிட்ட பேசுற மாதிரி இருக்கு, ஒரு விதமான குரல், ஹெதர் வந்துட்டியா, எங்க போயிட்டு இருக்க, இந்த மாதிரியான குரல் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஒண்ணுமே புரியல இவளுக்கு, காதை முடிக்கிறா. இதுக்கடையில திடீர்னு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நாலு பசங்க இவ பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கு, இவ்வளவு துரத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இவ கனவுல ஒரு பொண்ணு ஆக்ஸோட வந்தா இல்லையா, அந்த பொண்ணு. அவ ஒரு டீமா நின்றுகிட்டு அப்படியே இப்ப நம்ம ஹெதரை திரும்பி பார்க்க, அவ்வளவுதான் பயந்தடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்கூல நோக்கி ஓடி வரா. வந்து பார்த்தா இப்படி எல்லா டீச்சர்ஸும் நின்றுகிட்டு ஒரு மாதிரி முறைச்சு நம்ம ஹெதரை பாக்குறாங்க. அப்படியே அழுதுகிட்டே இவ நேரம் பெட்ரூம்க்கு வந்துடா. வந்தவ இப்படி பெட்ல விழுந்து கதறி கதறி அழுவ. அப்ப அங்க ஹெதருக்கு உறுதுணையா மார்சி வரா. அவ வந்து அழுகாத, எனக்கும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கையில ஒரு வாக்மேன் வச்சிருக்கா. அந்த வாக்மேனை ஷேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த நம்ம ஹெதரும் புரிஞ்சுக்கிறா, இங்க இருந்து போக நினைக்கிறது ஒரு முடியாத காரியம், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ஸ்கூல்ல அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிரா. மார்சி கூட ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப். மார்சிய வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிங்க்கு மட்டும் தான் பிராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு மாதிரியான ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் பாடுவாங்களே, கத்தி பாடுவாங்களே, ஒரு படமையான சாங், அந்த மாதிரி ஒரு வித சாங்க கத்து தராங்க இந்த ஸ்கூல்ல. அவ சரியா பாடல, அந்த குரல் அந்த நளினம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ஹெவியா வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சமந்தா பொண்ணு, அவ ஸ்டில் அந்த ராகிங்க பண்ணிட்டா இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து நாளடைவில் நம்ம ஹெதர் பழகிக்கிறா, இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இன்னுமே ஹெதருக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு அந்த ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலும் அப்பத்துல இருந்தே இவ காதல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஹெதர் என்ன பண்ற, அதை சாப்பிடு, என்ன அங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த குரல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்கு. அதை கேட்டு டிஸ்டர்ப் ஆகி அந்த காட்டு பகுதியை அடிக்கடி நம்ம ஹெதர் பாத்துட்டு இருக்கிறத எச்சமும் பாத்துட்டு நோட்டீஸ் பண்றாங்க. சோ இப்படி ஹெதருடைய நாட்கள் இந்த ஸ்கூல்ல போயிட்டே இருக்கும் போதுதான் ஒரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆனாவுடைய பெட், அந்த கடைசி பெட், அந்த பெட்டை வந்து இப்ப மாசிக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. சோ அதை பத்தி தான் பசங்க எல்லாம் பேசி கலாச்சிட்டு இருக்காங்க. செத்து போன ஒரு பொண்ணுடைய பெட்டை உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மாசி கோவப்படுறா. ஆனா ஒன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது கிளாரா தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு அடிபடுது. அந்த பேரை கேட்ட உடனே அந்த ஒட்டுமொத்த ஹால்ல இருக்கிற எல்லா பசங்களுமே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ஹெதர் நோட்டீஸ் பண்றா, யார் அந்த கிளாரா தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்க. இந்தத்துலதான் ஒரு கதையை இந்த பசங்க நம்ம ஹெதருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இது கட்டுக்கதையா இல்ல உண்மையிலே நடந்துச்சா அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இந்த ஸ்கூல் நடத்தப்பட்டு இருந்தப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து இப்படி ஒரு மூணு பொண்ணுங்க வந்திருக்காங்க. ப்ராப்பரான ட்ரெஸ் இல்லாம இப்படி கோணி பைய மூடிக்கிட்டு அதுல நடுவில் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பேர் தான் கிளாரா தாம்சன். அவங்க மூணு பேருக்கும் சரியா பேச கூட வரலையா. ஆனா வந்தவங்க காட்டு பக்கமா திரும்பி பார்த்து ஒரு மாதிரி பயந்துருக்காங்க, முணுமுணுத்திருக்காங்க, அதாவது அந்த காடு கூட பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்ப இருந்த எச்எம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ பசங்க தொலைஞ்சு போய் வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஸ்கூல்லயே அவங்க சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் ஒழுங்கா தான் அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த மூணு பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு வித்தியாசமான ரிச்சுவல்ஸ் பண்றத
அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனாலயே அவங்கள மண்ணாலையும் கல்லாலையும் அடிச்சு நீங்க ஒரு சூனியக்காரிங்க விச்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு துரத்தி அந்த ஸ்கூல விட்டே வெளியில அனுப்பியிருக்காங்க. அப்படி வெளியில போன அந்த மூணு பொண்ணுங்க காட்டுக்கு நடுவுல போய் உட்காந்து தன் அடிச்சு அவமானப்படுத்தின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய சோலையும் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த கார்டு கூட ஏதோ ஒரு டீல போட்டுக்கிட்டாங்களாம். அந்த டீல் படி அடுத்த நாள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூல் பக்கமா வந்திருக்காங்க. அதை பார்த்து அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா பொண்ணுங்களும் அடிங்கடி அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துரத்திட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதான். ஆனா அந்த காடுக்குள்ள போன பொண்ணுங்க எல்லாருமே ரிட்டர்ன் வரும்போது இந்த கிளாரா தாம்சன் கூடவே வந்திருக்காங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. இதுல இந்த கிளாரா தாம்சன் பொண்ணு ஒரு பெரிய கோடாரி எடுத்து அப்ப இருந்த ஹெட் மாஸ்டரே துண்டு துண்டா வெட்டி போட்டு துள்ள துடிக்க HMS ஆக அடிச்சிட்டாங்களாம். இப்படி ஒரு சம்பவம் இந்த ஸ்கூல்ல நடந்தா இப்ப இந்த பசங்களாம் சொல்ல ஆரம்பிக்க இது எல்லாத்தையுமே ஹெதர் வந்து உள்வாங்கிக்கிறா. இந்த கதையை கேட்க கேட்க நம்ம ஹெதருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. டிஸ்டர்ப் ஆகி கையில இருந்த பென்சிலையே உடைச்சிடறா. இதுல பசங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள யாருமே போறது இல்ல, இப்ப கூட காட்டுக்குள்ள அந்த பேய் இருக்குதான் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப டக்குனு ஹெதர் என்ன கேட்டுறான்னா, அவ்வளவு பயமா உங்களுக்கு, யாருக்காச்சும் தைரியம் இருக்கா காட்டுக்குள்ள போறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்த சீனே பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த காட்டு பகுதிக்கு வராங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் தைரியமா, எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போக பாக்குறா. அவளுக்கு ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு எச்சம் வந்துடுற. மத்த பசங்க எல்லாம் ஓடி போயிடறாங்க, ஆனா எதர் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா. அந்த எச்சம் பாத்துட்டு அப்படியே முறைகிறாங்க. அவ்வளவுதான், கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஒரு மீட்டிங் போட்டுறாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேக்குறாங்க. ஆனா பயங்கர திமுறா நம்ம ஹெதர் ரிப்ளை பண்ண, ஓ உனக்கு அவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெதருடைய பர்சனல் பெயின்ஸ் எல்லாம் தூண்ற விதமா உங்க அம்மா எதுக்கு இங்க கொண்டு வந்து உன்னை விட்டு போனாங்க, எந்த ஒரு அம்மா வச்சு அவங்க பொண்ணு மேல பாசம் இருந்ததுன்னா அப்படி பண்ணுவாங்களா, அப்படி உங்க அம்மா உனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா உன்னெல்லாம் பொண்ணா அவங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆகுற மாதிரி பேச ஆரம்பிக்க, நிறுத்துங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில சொல்லிட்டு இருக்கா. பட் இவளுடைய காதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல இருந்து சில வார்த்தைகள், அவளை கொன்று, உங்க அம்மாவை கொன்று, எங்க கூட வந்துரு இப்படின்ற வார்த்தைகள் மிக்ஸ்டா இவ காதுல கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க வேற வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்னா கலந்து நம்ம ஹெதர் இப்போ ஒரு கத்து கத்துவா பாருங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது ஒரு செகண்ட் இவன் சேர்ல உட்காந்துட்டு இருப்பா. அந்த சேர் ரெண்டு கால பேலன்ஸ் ஆகி அப்படி நின்றுட்டு இருக்கும். அதை அந்த எச்சம் பாத்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. கூடவே ஹெதரும் பாத்துட்டு ஆச்சரியப்பட்டு கூடவே பயப்பட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பார், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணி நம்ம ஹெதர் அனுப்பி வைக்க, நம்ம ஹெதரும் ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு வெளியில வர. வந்தா அடுத்து கவுன்சிலிங்காக சமந்தா நின்றுட்டு இருக்கா. அவளும் இன்னுமே நம்ம ஹெதரை வெறுப்பேத்திட்டு கவுன்சிலிங்காக உள்ள போக நேரா சம கடுப்புல கிளாஸுக்கு வந்த ஹெதர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி கவுன்சிலிங் ஹால்ல அவளுமே வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பா அந்த சேர்ல ரெண்டு காலில் பேலன்ஸ் பண்ணது எப்படி அவளால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அதை செக் பண்ணி பாக்கிறதுக்காகவே இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பென்சில், அந்த பென்சில் மேல இப்படி ரப்பரை வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி பாக்குறா. அவளால பேலன்ஸ் பண்ண முடியுது, ஒரே ஆச்சரியமா அவளுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே கிளாஸ் இவ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடா. அதுக்கப்புறம் வழங்க போல அந்த பாட்டு கிளாஸ் நம்ம மார்சியை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசமான பாடலை பாட வச்சிட்டு இருக்காங்க. அப்படி பாட வச்சிட்டு இருக்கும் போதுதான் இப்ப திடீர்னு ஒரு விசிட்டர், யாருன்னு பார்த்தா அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனதா சொன்னாங்களே அந்த ஆனா வேல்ஸ், அந்த பொண்ணு, அந்த டவுனுடைய ஷெரீஃபும் வந்திருக்காரு. அவர் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. அந்த பொண்ணு இப்ப ஓரளவுக்கு குணமாயிட்டான் போல இருக்குது. அந்த பொண்ணை கொண்டு வந்து இப்ப இந்த ஸ்கூல்லயே விட்டுற. இதை பார்த்த நம்ம ஹெதருக்கு ஒரு சந்தேகம், அதை மார்சி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. உனக்கு இந்த ஸ்கூல் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியல, அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு ஏதோ ஒன்னு பிடிக்காம கையை கட் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா, அவளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே, அதை விட்டுட்டு மறுபடியும் எதுக்கு அவளை இந்த ஸ்கூல்லயே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கும் போது அப்ப வழக்கம் போல வம்புழுக்கிறதுக்கு அங்க சமந்தா வந்துடுறா. வந்தவ நேரம் எப்பவுமே போல நம்ம மார்சியோட பால் கிளாஸ் எடுத்து அவளை பாலை குடிக்க விடாம அவ மூஞ்சிலேயே ஊத்தி விட, இதை பார்த்து கடுப்பான ஹெதர் என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெப்பா பாருங்க மூஞ்சிலேயே ஒன்னு, அவ்வளவுதான் கைகளப்பாயிடுது. இது நாள் வரைக்கும் அடங்கி வச்சிருந்த ஆத்திரத்தை எல்லாத்தையுமே ஹெதர் வெளியில கொண்டு வந்துற, போட்டு அடிச்சு உருண்டுகிறாங்க. சமந்தாவுடைய மூக்கு வாயெல்லாம் ஒரு ரத்தம். அவ்வளவுதான், அடுத்த சீன் என்ன, நம்ம மேக்ஸ் டீச்சர் ஹெதரை பிடிச்சிக்கிட்டு தர தரன எச்எம் ரூமுக்கு நேரம் இழுத்துட்டு வந்து இந்த பொண்ணு சரியே இல்ல சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி சொல்லும் போது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திக்கு வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திக்கி திக்கி பேசுவாங்க. அப்படி அவங்க சொல்லி முடிக்க அவங்களை கலாய்க்கிற விதமா ஹெதர் வந்து பாத்தீங்கன்னா அவளுமே திக்கி திக்கி நான் ஒன்னும் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் அந்த மேக்ஸ் டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்து எச்எம்க்கு கோவம் வந்துற, பொலின்னு ஒன்னு செவிலே வச்சிடறாங்க நம்ம ஹெதருக்கு, என்ன பெரிய இவ்வளா நீ, போனா போது சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு விட்டு இருந்தா, ஓவரா பண்ற, ஒழுங்கா நடந்து இருந்துக்கோ இல்லனா இதுக்கும் மேல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சு அனுப்பிட, கட் பண்ணா கணத்துல கை வச்சீங்கன்னா நீ ராத்திரி நம்ம ஹெதர் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு லாஸ்ட் பெட் ஆனா உட்காந்துட்டு இருக்கத பாக்குறா. அவகிட்ட நேரம் போயிட்டு உன் பேர் ஆனா தானே, என் பேர் ஹெதர், நான் புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச, அதுக்கு அந்த ஆனா பொண்ணு என்னென்னமோ வளர்ற, அவ வாய்ஸ் வேற ரொம்ப மெலிசா இருக்கு, அவ பேசுறது எதுவுமே ஹெதருக்கு புரியல, என்ன சொல்ற என்ன சொல்றேன்னு கேட்டுட்டே இருக்கா. ஆனா அவளா, நீயும் எங்களை மாதிரிதான், அவங்க சொல்றதெல்லாம் பண்ணல அப்படின்னா சாகடிச்சிருவாங்க, எனக்கு ரொம்பவும் குளிருது, இந்த மாதிரி தொடர்ந்து கேப் விடாம அவ பேசிட்டே இருக்கா பாருங்க. இதுல கடைசியா அவ குளிருதுன்னு சொல்லிட்டு சொன்னா தெரியுமா, அது மட்டும் தான் நம்ம ஹெதருக்கு கேட்க. ஆக்சுவலி இந்த பெட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஆனாவுடைய பெட், அந்த இந்த ஒட்டுமொத்த ரூம்லயே அந்த பெட்டுக்கு மேலதான் ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், அதுவும் வந்து இந்த மர வேர்களால புடிச்சுட்டு இருக்கும், அது வந்து க்ளோஸ் ஆக விடாம அது புடிச்சிட்டு இருக்கும். சோ இதை பார்த்த ஹெதர் வந்து இவ குளிருதுன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு அலமாரி மாதிரி இருக்கும், அது மேல ஏ
ஏறி அந்த விண்டோவை லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது வரும் பாருங்க கதையில ஒரு டேர்ன். என்னன்னு பார்த்தா இந்த காட்டுக்குள்ள இருக்கும் தெரியுமா ஃபாக், அந்த ஒட்டுமொத்த ஃபாகுமே இப்ப இந்த ஹால்குள்ள நுழைஞ்சு அந்த ஃபாகுக்கு நடுவுல அந்த மரவேர்கள்லாம் அப்படியே ஒளிஞ்சு வந்து அந்த அலமாரியை ஒரு தட்டு தட்டுமா, அவ்வளவுதான் ஜன்னல சாத்த போனவ மேல இருந்து பொதால விழுந்து கத்த. அந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு டீச்சர்ஸ் ஓடி வந்து பார்த்தா அவள ஹைட்ல இருந்து விழுந்ததுல ஆங்கிள் ஒரு பயங்கரமான சுளுக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அதை பார்த்த அந்த ரெண்டு டீச்சர் இவளுக்கு வேலை வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா புடிச்சு திட்டி நேரம் கூட்டு வந்து நர்சிங் ஹால்ல விட்டுட இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஆங்கிள் நல்லா சவசவன் ஆயிருக்குது, சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மார்சி கேக்குறா நேத்து ராத்திரி என்ன ஆச்சு, திடீர்னு ஏஞ்சு பார்த்தா நீ காணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறா. ஆனா நம்ம ஹெதர் அதெல்லாம் ஒன்னாகல, நீ முதல்ல கிளாஸுக்கு போக டைம் ஆயிடுச்சு, நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பி விட்டு திரும்பி பார்த்தா இன்னும் அந்த கடைசி பெட்ல ஆனா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏ ஆனா என்னாச்சு, எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஹெதர் போயிட்டு அந்த போர்வை எடுத்து பாப்பா பாருங்க. செம்ம ஷாக்கு நம்ம ஹெதருக்கு. என்னன்னு பார்த்தா ஆனா படுத்துட்டு இருந்த படுக்கையில அவ ஷேப்புக்கு இலைகள் மட்டும் தான் இருக்குது, காஞ்சு போன இலைகள் இருக்கும் இல்லையா அந்த சருகுகள்னு சொல்லுவாங்களே அது மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இவ கத்த. அடுத்த சீனே மீட்டிங் போட்டு சொல்றாங்க, நம்ம கூடவே நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்த நம்ம ஆனாவில்ஸ் நேத்து ராத்திரியில இருந்து காணாம போயிருக்கா, அவளை தேடி நாங்க சுத்திட்டு இருக்கோம், ஒன்னும் கவலைப்பட வேணாம், சீக்கிரமா ஆனா கிடைச்சிருவா, நீங்க ஒழுங்கா சமத்தா படிக்கிறத மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அசால்ட்டா ஆனா காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இதை எத்தனால நம்ப முடியல, பட் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஹெதர் இருக்கா. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் நம்ம ஹெதருக்கு நல்லாவே புரிய வருது. பட் இவளால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுல, அதனால அமைதியா இருந்துடுறா. இது இப்படியே போயிட்டு இருக்கே பார்த்தனால கல்ல ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றா, மறுபடியும் நம்ம ஆனா உடைய பெட்டை இந்த மார்சிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா மார்சியை போட்டு ரஷ் பண்றாங்க, அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பால் மாதிரி கொடுக்குறாங்க. டைம் இல்ல, நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப பெர்ஃபெக்டா உன் குரல் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பிராக்டிஸ் செஷனை வந்து அதிகமாக்க பாக்குறாங்க. இதை ஹெதர் நோட்டீஸ் பண்ணிடுறா, ஏன் ஹெதர் கூட வந்து பேசவே விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் சொல்லிட்டு அவள் போட்டு ஒரு பக்கம் மாட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமந்தா, அவ வம்பழுக்கத்துக்கு வரும்போது இங்க பாரு நான் மூட்ல இல்ல, ஆல்ரெடி பல பிரச்சனைகள் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது, சொன்னா கேள் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ விடுற மாதிரி இல்ல. எங்க பார்த்தாலும் வந்து இவ வம்பிழுத்துட்டே இருக்கும்போது தான் இதுக்கடையில ஒரு விஷயத்தை நம்ம ஹெதர் நோட்டீஸ் பண்றா. இந்த டவுனுடைய ஷெரீஃப் இந்த எச்எம் மீட் பண்ணதுக்காக வந்திருக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஒளிஞ்சிருந்து இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட் டைம் இவர் ஆனாவை கூட்டு வரும்போது அவர் கார்ல வந்து அவ செயினை விட்டுட்டா போல இருக்கு, அதை கொடுக்கறதுக்காக இவர் வந்திருக்காரு. ஆனா ஆனா காணாம போன விஷயத்தை பத்தி இந்த எச்எம் வாயே திறக்காததை பார்த்து ஷாக் ஆகி போன இப்ப நம்ம ஹெதர் இப்ப நேரம் இதை கொண்டு வந்துட்டு மார்சி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா, மார்சி நம்ம ஹெதர் கூட பேசுறதுக்கு கூட தயாரா இல்ல. இங்க பாரு பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எனக்கு தொண்டை வலிக்குது, என்னால பேச முடியல, அதனால எனக்கு கொஞ்சம் வீடு தனியா விட அப்படின்னு மாதிரி சொல்றா. ஆனா ஹெதர் தொடர்ந்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அவளுக்கு தெரியப்படலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது சமந்தா ஒரு பட்டப்பேரை வச்சு ரொம்ப அசிங்கமா கலாய்ப்பா தெரியுமா, அந்த பட்டப்பேரையை வச்சு நம்ம மார்சியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெதர் கலாச்சார இந்த ஸ்கூல்லயே ஹெதருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது மார்சி மட்டும் தான். அவ கூட இருக்கிற அப்படின்ற ஒரு தைரியம் தான் இந்த ஹெதருக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுக்கே பழகுச்சு. ஆனா அவளே இப்படி காயப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்த ஹெதர் நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்சியோட வாக்மேன் இருக்கும் தெரியுமா, அதை தூக்கி போட்டு சில்லு சில்லா உடைக்க அப்படி உடஞ்ச அந்த வாக்மேன் பாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேலன்சிங்கா டேபிள்ல நிக்கிறத பாத்துட்டு ஹெதர் ஷாக் ஆக இதை நம்ம எச்சமும் பாக்குறாங்க. இதை பாத்துக்கிட்டே நம்ம ஹெதர் அப்படியே மயங்கி கீழே பொத்துன்னு விட அவ்வளவுதான் கண் முடிச்சு பார்த்தா இப்படி கையில நடக்கிறதுக்கு ஒரு கட்டையை குத்துறாங்க. அது மட்டும் இந்த டீச்சர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா மார்சியை வந்து ஹெதர் கூட பேச விட மாட்டாங்க. இதுல ஹெதர் கிட்ட பேசுறதுக்காக சமந்தா வரா, ஆப்வியஸ்லி அவ சண்டை தான் போடுவா, ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் தடுக்கிறாங்க. இப்படி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹெதர் கிட்ட யாருமே வரவிடாத மாதிரி தடுக்க அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹெதர் தூங்குறதுக்காக பெட்டுக்கு வர அப்படி வந்து பாக்கும்போது அந்த கார்னர் பெட்ல உட்காந்துகிட்டு மார்சி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளுடைய வாக்மேன் இவ உடச்சிட்டா இல்லையா, சோ அதை கையில வச்சுக்கிட்டு அவ அழுதுட்டு இருக்க. ஹெதருக்கு போய் சாரி கேட்கணும்னு தோணுது, பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோல அவ பாட்டுன்னு தூங்க போயிட அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹெதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழி பொண்ணு வருது, ஏதோ ஒண்ணு ஃபாகெல்லாம் ஒன்னு சேர்ற மாதிரி இருக்கு, பக்கத்துல மார்சி ஏதோ முணங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கேட்டு இவ கண் முழிக்கிறா, எழுந்து அவளுடைய பாதத்தை கீழே வைக்கிறா. அப்படி வைக்கும் போது அவ இப்படி இந்த மாதிரி வேர்களை பாக்குறா. அப்படி பாத்தீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே திடீர்னு ஒரு வாய்ஸ், போய் தூங்கு முழிச்சுக்காத முழிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கேட்க. இவ உடம்பு வந்து கண்ட்ரோல் பண்றா, முழிச்சுக்கணும் பக்கத்துல போயிட்டு ஆனாவ பாக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கண்ட்ரோல் பண்றா. ஆனா அவ கண்ட்ரோலையும் மீறி அவளுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிருகிருன்னு ஆகி இப்ப பொத்துன்னு விழுந்தடிச்சு தூங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. வழக்கம் போல இவ ஏஞ்சிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ வந்து கிளாஸுக்கு எல்லாம் கிளம்ப போறா. பட் இனிமே மார்சி நல்லா தூங்கிட்டு இருக்கிறது இவ பார்த்த உடனே சரி ஓகே ஈகோ எல்லாம் விட்டுட்டு அவகிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு மார்சி ஏந்திரு ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெட்ஷீட் விலக்கி பார்த்தா எப்படி ஆனா மர்மமான முறையில காணாம போனாலோ அதே மாதிரி வந்து மார்சியுடைய பெட்லுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி இலைகள் இருக்குது. அவ்வளவுதான் புடிச்சு கத்துறா. அந்த நேரம் பார்த்த அந்த மேக்ஸ் டீச்சர் வேற வந்துடுறாங்க. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இதெல்லாம் எச்சம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெதர் ஆஃப் பண்றாங்க. நம்ம ஹெதருக்கு இது தெரிஞ்சு போயிடுது, கேட்டா மட்டும் சொல்லிடுவாங்களா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஸ்கூலுக்குள்ள தான் ஏதோ ஒன்று நடக்குது, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்கூல் முழுக்க நம்ம மார்சியை தேடி ஹெதர் சுத்துறா. ஒவ்வொரு இடமா சுத்தி சுத்தி கடைசியில நம்ம மார்சி பாடுவாலையா ஒரு சாங், அந்த சாங் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து கேட்கற மாதிரி நம்ம ஹெதருக்கு தோண. அந்த காட்டு பகுதியை நோக்கி மார்சி மார்சின்னு கத்துக்கிட்டு இவ ஓடும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சமந்தா வந்துருவாளா. ஆல்ரெடி சம காண்ட்ல இருக்காங்க நம்ம ஹெதர், ஒரு பக்கம் ஒரு கோவம் இந்த ஸ்கூல பத்தின கோவம், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெண்டு காணாம போயிட்டா, இதுல இவ வேற புல்லிங் பண்ண வரால
இல்லைன்னு சொல்லிட்டு போட்டீங்க பாரு, இருக்கிற வெறியில உன்னை கொன்றுவானா உனக்கு, என்ன விடு நான் என் ஃப்ரெண்ட தேடி போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இந்த இடத்துல இந்த சமந்தா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன விடு என்ன விடுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துலதான் சமந்தாவோட உண்மையான கேரக்டரே வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு பார்த்தா சமந்தாக்கும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குது, அதை வந்து இவகிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் அடிக்கடி சண்டை போட்டு சில சிக்னல்ஸ் மூலமா இவ சொல்ல ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அதை வந்து நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கல. இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெதர் அவங்க வாண்டடா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சில டெஸ்ட் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையானவங்களை அவங்க தேர்ந்தெடுத்து ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இதுதான் கிளாரா தாம்சனுக்கு நடந்துச்சு, நீ கிஃப்டட், உன்னை அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் நிறைய பேரை கொண்டு வர போறாங்க, என்னென்னமோ சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹெதருக்கு ஒண்ணுமே புரியல, அவளை புடிச்சு சைக்கோன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு என்ன என்னென்னமோ வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க வேலையிலேயே இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வந்துற. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க, கிளாஸ் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சமந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைப்பா கேட்க, அங்கிருந்து சமந்தாவை புடிச்சு தர தரன்னு கூட்டு போயிடுவாங்களா. ஆனா அங்கிருந்து போகும்போது சமந்தா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனை பார்த்து அந்த பாலை குடிக்கிறத முதல் நிறுத்து அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு போறா. இதை வந்து நம்ம ஹீரோன் புடிச்சுக்கிறாங்க. இவ ஒவ்வொரு தடவையும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்துருந்தோம்னா மார்சிய பாலை குடிக்க விடாம அந்த பாலை தட்டி விட்டுறது, மூஞ்சில ஊத்துறது, இதெல்லாம் இவ பண்ணிருப்பா. சோ இதெல்லாத்தையும் நம்ம ஹெதர் யோசிச்சுக்கிட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு கேஃபட்டேரியால இருந்து யாரோ அலற சவுண்டு, என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல சமந்தா தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போய் கிடக்குறா. இத பார்த்த ஹெதருக்கு ஒரே ஷாக், அப்படியே அலறி போய் அதை பாத்துட்டு இருக்கா. ஏன்னா பாவம் சமந்தா ஏதோ சொல்ல வந்தா, ஆனா இப்படி தூக்குல தொங்குறாளேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அடுத்த சீனே ஆம்புலன்ஸ் வந்துருது, அவளுடைய பாடி அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. இதை நம்ம ஹெதர் ஒரு மாதிரியா பாத்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்த மேனிக்கு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹெட் மாஸ்டர், வா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஹெதர் மைண்ட்ல ஓடக்கூடிய கேள்விகள் எல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இந்த ஸ்கூல்ல, சமந்தா உங்ககிட்ட என்ன சொன்னா, நான் உன் ஃப்ரெண்ட கடத்திட்டேன்னு சொன்னாலும் அப்படின்ற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹெதருக்கு சம காண்டாகுது. பட் இருந்தாலும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆனாக்கும் மார்சிக்கும் என்னாச்சு, அவங்க எங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அப்படியே பம்பிக்கிட்டு இந்த எச்எம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல நடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, அதெல்லாம் தெரியாம எங்கேயாவது ஈஸியா ஓடி போயிடறாங்க, கடைசியில பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெளியில இருந்து யாரோ வர சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாலயா, அதனால ஷெரீஃபை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பேரண்ட்ஸ்க்கு நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப டக்குனு குறுக்குல போந்து ஹெதர் என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் ஆனாவையும் மார்சியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அவ்வளவுதான் அவர் ஷாக் ஆயிடுறது கேட்டு. அப்ப டக்குனு நம்ம மேக்ஸ் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, உனக்கு என்ன இங்க வேலை வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட ஷெரீஃப் வச்சம பாத்துட்டு கேக்குறாரு, என்னங்க ரெண்டு பொண்ணு காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் இப்பதானே சார் வந்தீங்க, உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி டக்குனு இவங்க மழிப்பிட்டு, இந்த மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் காட்டுக்குள்ள ஓடி போனதா மத்த பசங்க பாத்துருக்காங்க சார், அவங்க எந்த பக்கம் ஓடினாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் காட்டுவாங்க, நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பா நடிச்சிட இந்த ஷெரீஃபை நம்பிடுறாரு. அப்படியா, சரி எந்த பக்கம் ஓடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பக்கமா இவர் காட்டுக்குள்ள கார் எடுத்துக்கிட்டு மார்சி ஆனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள இங்க தேடிட்டு இருக்க, இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம எதிர்தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் வந்து பேசிட்டு இருந்த கேப்ல எச்எம் ரூம்ல இருந்து இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுனாங்க தெரியுமா, அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பா. இப்ப அதை எடுத்து செக் பண்ணி பாக்கும்போது தான் இங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஹெதர் கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னா, இந்த காலர் ஸ்ட்ரிப் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்களே, அது எல்லாருக்கும் கொடுக்கல, ஹெதருக்கு மார்சிக்கு அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் சமந்தாக்கு மட்டும் தான் அந்த டெஸ்ட் நடந்திருக்குது. இது என்னடா மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெதர் குழம்பிட்டு இருக்க, இங்க காட்டுக்குள்ள தேட போன ஷெரீஃப் தான் காட்டுறாங்க. அவர் இந்த காடு முழுக்க தேடி தேடி ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தேடுறதுக்கு இடமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருட்டி வேற போயிடுதுனால ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப ஒரு கார் மேலேயே பொத்துன்னு ஒரு மரம் வந்து விடுமா, ஜஸ்ட் மிஸ் கார் பேனட்ல விழுந்திருக்கும், இது மட்டும் நம்ம மண்டையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெரீஃப் யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்ப அந்த மரத்துல ஒரு மோசமான காட்சியை பாப்பாரா. என்னன்னு பார்த்தா விழுந்த அந்த மரத்துல ஒரு கண்ணு, அந்த கண்ணு இவரை பார்த்துட்டு ஒரு சிமிட்டு சிமிட்டுமா, அவ்வளவுதான். அதை பார்த்து ஒரு பயந்து போய் கத்த, அடுத்த நிமிஷமே அவர் வயித்துல வேர்கள் இறங்குது, அவ்வளவுதான். அந்த இடத்துல ஷெரீஃப் இறந்து போறாரு. இப்படி மர்மமான முறையில இந்த இடத்துல என்னதான் நடக்குது, யார் இதெல்லாம் பண்றது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளோட நம்ம இப்ப படம் பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு சின்ன டேர்ன் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹெதருடைய அப்பா திடீர்னு சம கோபமா இந்த ஸ்கூலுக்குள்ள வராரு, வந்து ஹெதருடைய பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு நடந்து போயினே இருக்காரு. பின்னாடி எச்எம் வந்து கெஞ்சுறாங்க, சார் சார் போகாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, காரணம் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. ஆனா அவர் எதுவுமே கேட்காம அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம சமந்தா வந்து சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெதருடைய அப்பாவுக்கு கால் பண்ணி ஹெதருக்கு ஒரு ஆபத்து, அவங்களை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருக்கா போல இருக்குது. சோ அதுக்காக தான் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய பொண்ணை இங்க விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறதுக்காக இவர் வந்துட்டாரு. அதை எச்எம் வந்து எவ்வளவு தடுக்க பாக்குறாங்க, ஆனா அதெல்லாம் கேரே பண்ணாம இதுநாள் வரைக்கும் என் பொண்ணை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், இங்க கொண்டு வந்து விட்டது என் தப்பு தான், என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு இங்க கொண்டு வந்து விட்டது என் தப்பு தான், இதுக்கு மேல என் பொண்ணை நான் விட போறது இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறாரு. அவ்வளவுதான், நடுவர்ல காமிச்சிட்டு நச்சுன்னு நம்ம ஹெதர் அங்க இருந்து கிளம்பி வந்துட, அது எப்படி அவ்வளவு ஈஸியா இவங்க விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப கதையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வரும்போது காட்டுக்குள்ள ரொம்ப ஈஸியா வந்த இவங்களுடைய கார் இந்த காட்டை விட்டு வெளியில போக மாட்டேது, சுத்தி சுத்தி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்குது. இதுல நடுவுல ஹெதருடைய அம்மா வேற, அவங்களுக்கு சமகாண்டு, இவங்க பேச்ச மீறி ஹெதரை வந்து வீட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா, சோ அதனால அவங்க பாட்டுன்னு கண்ணா பின்னன்னு திட்டிட்டு இருக்க. இந்த வாக்குவாதத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு குறுக்கால ஒரு மிகப்பெரிய மரம் வர அப்படியே கார் ஸ்கிட் ஆகி ஒரு ஓரமா போய் நின்னுட, நம்ம ஹெதருடைய அப்பாவுக்கு ஒரே கோவம், எப்ப பார்த்தாலும் குழந்தைய போட்டு திட்டிட்டே இருக்க, அவ என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் உன்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் திடீர்னு அதிகமாகும் போது, அப்ப திடீர்னு சரசரன்னு வேர்கள் வந்து இவங்க காரை இப்படி பிடிச்சுக்க
உழுக்குமா, புடிச்சு ஒரு உழுக்கு உழுக்க அந்த உழுக்குலயே நம்ம ஹீரோன் தலையில அடிபட்டு அவங்க மயக்க நிலைமைக்கு போயிடறாங்க. ஆனா இங்க அந்த வேர்கள் நம்ம ஹீரோனுடைய அம்மாவை புடிச்சு அப்படியே வெளியில இழுக்க, அதனால பயத்துல அவங்க காலை பயங்கரமா ஆட்ட அந்த கால் அடிபட்டு ஹீரோனுடைய அப்பாவும் மயங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மயக்கம் தெளிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல எதிர முழிச்சு பார்த்தா அங்க அவ மட்டும் தான் தனியா இருக்கா. அம்மா அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதனால நடக்க முடியாம நொண்டிக்கிட்டு ஒவ்வொரு பெட்ரூமா இப்ப வந்து பார்த்தா அங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, அம்மா இல்ல. கதறி கதறி அழுகுறா, என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா, பயங்கரமா அழுகுறா. அவங்க அப்பாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப சடனா அந்த இடத்துக்குள்ள வந்த இந்த எச்சமுடைய ஆட்கள் நம்ம ஹெதர புடிச்சு இழுத்துட்டு போக அங்கிருந்து கத்துறாரு, அப்பா என் பொண்ணை விடுங்கடா என்னடா பண்றீங்க, எவ்வளவு கத்துறாரு. ஆனா இவர் சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம நம்ம ஹெதர புடிச்சு தர்த்தர்னு இழுத்துட்டு போக அப்ப அங்க இந்த ஸ்கூலுடைய எச்சம் என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்க பாருங்க அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ பயங்கரமா மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் அவங்க வேலையும் பார்க்க விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து இவங்க கையை கட் பண்ணுவாங்களா. கட் பண்ணா இப்படி கருப்பா ஏதோ ஜெல்லு மாதிரி உங்க கையில இருந்து வெளியில வர அது அப்படியே கொண்டு போயிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெதருடைய அப்பாவுடைய வாயில போட்டு திணிக்க அவர் பாவம் துடிக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹெதர் எல்லாரும் புடிச்சிட்டு வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவளை மயக்கடிக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி இங்க ஹெதர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் அங்க அவங்க அப்பாவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப ஒரே சமயத்துல காம் டவுன் ஆகுறாங்க. எஸ் ரெண்டு பேரையும் இந்த எச்சம் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஹீரோன் கண் முடிச்சு பாக்குறா. பார்த்தா யாரும் இல்ல பக்கத்துல, இவங்க எச்சம் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே கூட்டு வந்து அவளுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கபாலத்துல அடிபட்ட சேது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, எதுவுமே பேசல. ஹெதருடைய அம்மா இறந்து போன அதிர்ச்சியில தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எச்சம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு நம்ம ஹெதர் பாக்குறா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றது எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்ண முடியும், என்னால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாக்க. அடுத்த சீனே மறுபடியும் நம்ம ஹெதரை ஸ்கூலுக்கு கூட்டு போயிடறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த எச்சம் அவங்க ரூம்ல உட்கார வச்சு நம்ம ஹெதர் முன்னாடி இப்படி சில கல்லுங்கள் எல்லாம் போட்டு இதை பேலன்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல நம்ம ஹெதர் ஒரு மாதிரி பாக்குறா. பட் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி காமிச்சிட அவ்வளவுதான். இதை பார்த்த அந்த எச்சம்க்கு சம சந்தோஷம், அவங்கே இதை பார்த்துட்டு இப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு தெரியல. இப்படி ஹெதர் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா கூட்டு போயிட்டு வழங்கும் போல அந்த எப்பவுமே கொடுக்கக்கூடிய அந்த பாலை கொடுக்குறாங்க. எப்பவுமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பாலை குடிக்கக்கூடிய ஹெதர் இன்னைக்கு சந்தேகத்தோட அந்த பாலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ இவளுக்கு எப்பவுமே கேட்கும் தெரியுமா வாய்ஸ், அது வந்து இப்ப என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பால குடி, அந்த பால குடி அப்படின்ற மாதிரி இவளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெதரையே வேற பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால குடி, அந்த பால குடின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கா. இப்ப வேற வழியே இல்லாம அந்த பாலை குடிச்சிட்டு நேரம் அவளுடைய பெட்ரூம்க்கு வந்து படுக்கலாம் சொல்லிட்டு வந்தா அங்க ஒரு பொண்ணு சொல்றா, உன்னுடைய பெட்டை வந்து அந்த கார்னருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டா. எந்த கார்னர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த பெட்ல படுத்து நம்ம ஆனா அதுக்கப்புறம் வந்து மார்சி இவங்க ரெண்டு பேரும் காணாம போனாங்களோ அதே பெட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பெட்டுக்கு மேலதான் இந்த விண்டோ இருக்கும். சோ ஒரு மாதிரி இவ பாக்குறா, அதை பார்த்துட்டு இருந்தோம் வந்து சரி ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹெதர் போயிட்டு படுத்துக்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க, எல்லாருமே தூங்கிட்டாங்க. மூச்சு பேச்சு இல்ல, ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. ஆனா நம்ம ஹெதர் மட்டும் எப்பவுமே இல்லாத கண் முழிக்கிறா. எப்பவுமே இந்த மாதிரி அவ கண் முழிக்க ட்ரை பண்ணும் போது அவளுக்கு தூக்க தூக்கமா வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ படுக்கும் போதே கையோட ஒரு பொருள் எடுத்துன்னு வந்து தான் படுத்திருக்கா, அதுதான் பிரஷ். அதை வச்சு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பிரஷ வாய்க்குள்ள விட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவ குடிச்ச பால் எல்லாத்தையும் வெளியில கக்குறா. அப்படி கக்கும் போது அந்த பாலோட கலந்து இப்படி கருப்பா ஜெல் மாதிரி ஒண்ணு வருது இவ பாக்குறா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து டீப் ஸ்லீப்புக்கு அனுப்புது. அது மட்டும் இல்லாம இதனாலதான் ஒவ்வொரு ராத்திரியும் இவளால ஏந்திருக்க முடியாம இருந்திருக்கு. அதை வந்து நம்ம ஹெதர் கண்டுபிடிச்சிட்டா. இவ கண்டுபிடிச்சிட்டாலா இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்க டக்கு எல்லாம் மாத்திட்டு இவ என்ன பண்றானா இந்த இடத்த விட்டே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பெட் அப்படியே திருப்பி போட்டு அந்த ஜன்னல் வழியாவே எகிரி வச்சு தப்பிச்சிடலாம். இந்த டீச்சருங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுதுங்க, அதுங்க கிட்ட இருந்து நம்ம முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது இப்படி ஒரு வேர் வந்து மூஞ்சிலேயே அவளை புத்து நடிக்குமா. ஒண்ணுமே அவளுக்கு புரியல. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, ஏதோ கொலை பண்ணிட்டு மறைக்கிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இவன் நினைச்சிட்டு இருந்தா காட்டுல இருக்கக்கூடிய வேர்கள்லாம் இப்ப பேயாட்டம் ஆடுதுங்க. நம்ம ஹெதர் அடிச்சு கீழே தள்ளது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வேர்களும் இந்த ரூம் குள்ள இப்படி வர ஆரம்பிக்க இதை பார்த்த நம்ம ஹெதர் வந்து பயந்தடிச்சுக்கிட்டு ரூம் ரூமா ஓட எங்க ஓடினாலும் இந்த வேர்கள் நம்ம ஹெதரை விரட்டி வருது. இவளும் போயிட்டு பாவம் பாத்ரூம் குள்ளலாம் ஒளிரா. ஆனா பாத்ரூம் கண்ணாடி ஜன்னல் கதவு எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு நாலா பக்கத்துல இருந்து இந்த வேர்கள் வந்து நம்ம ஹெதரை போட்டு ஒரு அமுக்க அமுக்க அப்படியே இப்ப கட் பண்ணி அங்க ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹெதருடைய அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த கருப்பு ஜெல்ல வந்து வாமிட் பண்ணிட்டாரு. வாய்க்குள்ள இருந்து மரக்கட்டை இலன்னு சொல்லிட்டு வருது. இந்த கருப்பு மேட்டர் தான் இங்க இவரையும் முடக்கி வச்சுட்டு இருந்தது. பட் இருந்தாலும் எப்படியோ அதுல இருந்து விடுபட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட இருந்து சாவியை சுட்டுக்கிட்டு தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் ஸ்கூலை நோக்கி வந்துட்டு இருக்க அங்க அப்படியே கட் பண்ணி இப்ப ஹெதருடைய நிலைமைதான் காட்டுறாங்க. அவளை வேர்கள் சுத்து போட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வேர்கள் வந்து நம்ம ஹெதரை கைது பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவ பக்கத்திலேயே ஆனாவும் இருக்கா மார்சியும் இருக்கா. ஒண்ணுமே புரியல, தான் எங்க இருக்கும் எதுக்காக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இந்த சமயத்துலதான் வருவாங்க பாருங்க இந்த எச்எம் டீச்சர்ஸ்ங்களை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே இந்த மாதிரியான கழுத்து கும்பல் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னென்னவோ மந்திரங்கள்லாம் ஓதிட்டு வர இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு ட்விஸ்ட இந்த எச்எம் வந்து ரிவீல் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க மூணு பேர், நீங்க மூணு பேர் தான் எங்களுக்கு தேவை. இன்னும் நிறைய உங்களை மாதிரியே இந்த உலகத்துல வாழ ஆசைப்படக்கூடிய ஏகப்பட்ட பேர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா பல நூறு வருஷங்களா ஒரே இடத்துல சிறைப்பட்டு நின்றுட்டு இருக்கிறதுல எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கஷ்டப்படுற இத்தனை வருஷங்களா இதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன். இந்த
ஸ்கூலுக்குள்ள நாங்க நுழைஞ்சதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. என்னன்னு பார்த்தா அப்படியே பிளாஷ் கட்ல ஒரு விஷுவல் காட்டுறாங்க. அந்த கிளாரா தாம்சன் சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருந்து ஒரு மூணு பொண்ணுங்க இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நடந்திருக்கும் தெரியுமா. அந்த கிளாரா தாம்சன் வேற யாருமே கிடையாது, இப்போ எச்சமா இருக்கக்கூடிய இந்த டிராவர்ஸ் தான். அப்பவே ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்ப இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஆட்களா மாத்தி கூட்டிட்டு வந்துருப்பாங்க தெரியுமா. அவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். என் குடும்பம் ரொம்ப பெருசு, என்னால இவ்வளவுதான் கூட்டு வர முடிஞ்சது, பட் உன்னால இன்னும் நிறைய பேரை கூட்டு வர முடியும், அதுக்காக தான் உன தேடி தேடி நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூங்கக்கூடிய அந்த அறையை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசங்களையும் இந்த வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருக்குது. ஆக்சுவலி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க காடுகள்ல இருந்து வந்த தீய சக்தி, அதாவது இந்த மரம் செடி கொடிகள், அந்த மரங்களுக்கு எல்லாம் உயிர் இருந்து மனுஷ உடலுக்கு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும், சோ அதுதான் இங்க நடக்குது. சோ அப்படி அந்த காடுல இருந்து மனுஷ உடம்புக்குள்ள வந்த மரங்கள் தான் இந்த டீச்சருங்க. இப்ப இன்னுமே நிறைய பேரை கொண்டு வர பாக்குதுங்க. அதுக்கு இவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு ரிச்சுவல் பண்ணாங்க இல்லையா, அதே ரிச்சுவலை இவங்க பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நம்ம ஹெதர், ஆனா, அதுக்கப்புறம் வந்து மார்சி தேவைப்படுறா. பக்கத்துல தொடர்ந்து மார்சி அந்த பாட்டை பாடிட்டே இருக்கா, கான்சியஸே இல்லாம அவ பாட்டு பாடிட்டு இருப்பா, இதுக்காக தான் அவ ட்ரெயின் பண்ணப்பட்டது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பாடாத நிறுத்து மார்சி, நிறுத்து மார்சின்னு எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அவ பாட்டுன்னு பாடிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ஆனா, இந்த ரிச்சுவல் அவளுடைய ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவ உடம்புல இருந்து ரத்தம் வேற பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க. இந்த ரிச்சுவல் ஹெதருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்களை பேலன்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறது. அப்படி மட்டும் நிக்க வச்சுட்டா அப்படின்னா இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் உடம்புலயும் இந்த மரங்கள் பேய்களா உள்ள வந்துரும். சோ இதுதான் இங்க நடக்குது. நம்ம ஹெதரும் எவ்வளவு வந்து ஃபைட் பண்ணி பாக்குறா, இல்ல என்னால முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா இந்த பக்கம் ஆனாவுடைய உயிர் போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மார்சியோட உயிரும் போயிட்டு இருக்குது. அவ உடம்பு முழுக்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை மீறி இவளால என்ன பண்ண முடியும், உதவிக்கு கூட ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்க. இந்த கேப்ல ஹெதர் எங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹெதருடைய அப்பா. அவர் வெளியில வந்து கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு இப்ப நேரம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு கேரேஜுக்கு போயிட்டு கதவு உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை தேடுறாரு. அப்படி தேடும் போதுதான் இந்த பழைய கோடலை கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு கதவு உடைக்கிறதுக்காக வர இதை வந்து நம்ம ஹெதர் வந்து சென்ஸ் பண்ணிட்டா. சோ அப்பா வந்துட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு இவங்களை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அந்த கற்களை எடுத்து அடுக்க ஆரம்பிக்க, அங்க ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து பயங்கரமா சஃபர் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாறிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் கதவு உடைச்சுக்கிட்டு அப்பா உள்ள வர, உள்ள வந்த உடனே அந்த கோடாலி எடுத்து பாட்டு டீச்சர் மண்டையிலேயே இருக்கிறாரு. அப்படி கோடாலியால அவர் வெட்டின அடுத்த செகண்ட் எங்க இருந்தோ வேர்கள்லாம் வந்து அவரை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட, இந்த இடத்துல குடுக்குறாங்க நம்ம ஹெதருக்கு மாசான சீன். அந்த கோடாலி அப்படியே கையில எடுத்து அந்த வேர்களை வெட்டி போட்டுட்டு இது நாள் வரைக்கும் அடக்கி வச்சிருந்த கோவத்தை எல்லாத்தையும் வெளிக்காட்டுறா. புலக்கிற எல்லாரையும் போட்டு சயின்ஸ் டீச்சருக்கு சைட்லயே வெட்டு, மேக்ஸ் டீச்சருக்கு மண்டையிலேயே வெட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு தம்சம் பண்ண. இப்ப கடைசியா எச்சம் வராங்க பாருங்க. நம்ம கிட்ட பேச்சு மட்டும் தான் ப்ராப்ளம், அதுதான் எனக்கு வராது, ஆனா வீச்சு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோடாலி எடுத்து போடுறாங்க பாருங்க எச்சம் மூஞ்சிலேயே. அந்த இடத்துலயே மிஸ்ஸஸ் ட்ரவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த எச்சம், அதாவது அது ஒரு மரம் தான், அது ஒரு பேய் இல்லையா, அது செத்து மடி. அவங்க இறந்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெதர் அடிக்க வச்சிருந்த கல்லு கீழே சரிஞ்சு விடுது. இந்த வேர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சிருது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹெதருடைய அப்பா மார்சி ஆனா இவங்க மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருந்த மத்த பசங்க இவங்க எல்லாருமே நம்ம ஹெதர் காப்பாத்திட்டு அந்த ஸ்கூலே எரிச்சுட்டு இந்த காட்டை விட்டு இவங்க எல்லாருமே நடந்து போறாங்க. இப்படியே படம் முடியற மாதிரி முடியுது. ஆனா முடியும் போது இந்த காடுகளை காமிச்சு நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கோம், மறுபடியும் வருவோம் அப்படின்ற மாதிரியே இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ என்னதான் இந்த படம் 2006 எடுக்கப்பட்டிருந்தாலும் இப்ப விதவிதமான கதைகள்லாம் நம்ம பார்த்து என்டர்டைன் ஆயிருக்கலாம், ஆனா அப்பவே இப்படி ஒரு கதையை படமா எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு கிளாசிக்கலான ஹாரர் படம். அந்த கிளாசிக்கலான வைப் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.